ஹலோ பாய், தாம்பரத்தில் இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு போட்டிருந்த லண்டன் பிரிட்ஜ் எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருந்தோம். இந்த எக்ஸிபிஷன் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக தாம்பரம் ரயில்வே கிரவுண்டில் தான் வச்சுருந்தாங்க. 19th April நடந்துட்டுருக்க இந்த எக்ஸிபிஷன் June 11th வரையும் நடக்குது. அதாவது நாளைக்கு ஒரு நாள் வரையும் டைம் இருக்குது. நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்க, எங்கேயுமே இந்த சம்மர் வெக்கேஷன் போகலாம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ட்ரி ஃபீயாக ஒரு 80 ரூபா வாங்குறாங்க. மற்றபடி உள்ளே நம்ம ரைடு எதாவது போகிறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே தனித்தனி சார்ஜஸ். இந்த பிரிட்ஜ் வழியாக தான் நம்ம வந்து உள்ளே போனோம். இதுள்ள போகும்போதே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதோட டிசைன், அந்த அவங்களோட லைட்டிங், அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா லண்டன் ரோட் ஸ்டைல் மாதிரியே டிசைன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கலர்ஃபுல் லைட்டிங் இதெல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா குட்டீஸ்க்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய அங்கங்கே ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வச்சுருந்தாங்க. இதை தாண்டி உள்ளே போனோம் அப்படின்னாக்கா ஒரு பெரிய கேலரி மாதிரி இருந்தது. இங்கே நிறைய சிலைகள், அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான இடம், இந்த மாதிரி நிறையவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதை விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஷாப்பிங் சென்டர் மாதிரி இருந்தது. அதாவது ஒரு மார்க்கெட் ரோட் மாதிரி இங்கே நிறைய விதமான திங்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் இங்கே குட்டி குட்டி கேம்ஸும் நிறையா இருந்தது. இதை தாண்டி உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்குது. அங்கே குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய கேம்ஸ் இருந்தது. குறிப்பாக இந்த வாட்டர் போட்டாக இருக்கட்டும், குழந்தைங்க ஜம்ப் பண்ணி விளையாடுற இந்த இடமா இருக்கட்டும், இது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. குழந்தைங்களும் ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, வேடிக்கை பார்த்தது போதும், நம்மளும் ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். எடுத்தோடனே இந்த பெரிய ராட்டணத்தில் ஏறிட்டேன். வேடிக்கை பார்க்கும்போது தெரியல, ஆனால் உள்ளே ஏறி உக்காந்தோடனே தான் ஒரு தைரியத்தில் ஏறிட்டேன். சத்தியமே பண்ண கைமாறு நான் பிடிச்சிப்பா இந்த கையில் சேர்த்து வேணாம் வேணாம் சோலி முடிச்சு. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராடி நம்பிட்டீங்க. Hey!
ராட்னத்தோட டாப்ல இருந்து பார்க்கும்போது அங்க இருக்க மொத்த வியூவும் ரொம்பவே சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. ஆரம்பத்துல பயமா இருந்தாலும் போக போக ரொம்பவே ஜாலியா இருந்தது. இங்க இருக்கிறதுல இந்த ராட்னம் தான் பெரிய ரைடு, இந்த ரைடே அசால்ட்டா முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ரைடு போயிருந்தோம். தரைக்கு வர மேல போறோம் திரும்பறோம் மேல போறோம் திரும்பறோம் கை வலுக்குது அப்பாட சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் ஸ்லோ போன எனக்கு இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, அதனால பயங்கரம் மகேந்திர பாகுபலி பாகுபலி பேக் டு ஃபார்ம் கையெல்லாம் வலிக்குது பயமா இருக்குதே ஆ
அடுத்தது இந்த ஹாரர் ஹவுஸ் போயிருந்தோம். உள்ள போனவொடனே ஃபுல் இருட்டு, பட் பயப்படுற அளவுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்டன்ஸும் வந்து ரொம்ப கம்மி. ஹாரருக்கான விஷயமே வந்து ரொம்ப பெருசாக எதுவும் கிடையாது. ஸோ இன்னும் கூட இந்த ஹாரர் ஹவுஸை இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா பெட்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்தது இந்த ஸ்னோபால் வந்திருந்தோம். ஸ்னோபால் உள்ள போனோடனே பார்த்தோம் அப்படின்னா ஆம்பியன்ஸ்ல ரொம்பவே சூப்பரா இருந்தது. பட் என்ன, ஸ்னோ வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அதாவது அவங்க ஸ்னோன்னு சொல்கிறது வந்து ஐஸ் கட்டி வந்து மேலே வந்து நம்ம விழுற மாதிரி இருக்குது. அந்த டைமிங் கூட ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தாங்க. நானும் அதான் ஃபீல் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் வந்த வரைய ஸ்னோவை என்ஜாய் பண்ணிவிட்டு குட்டி டான்ஸை போட்டு அங்கேருந்து வெளியே வந்தாச்சு. அண்ட் ஃபைனலாக ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஒன்று வாங்கி சாப்பிட்டு குட்டி குட்டி ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது சென்னை. பாய் பாய்.